ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு மாதமாக நமது சேனலில் எந்த வீடியோவும் வரலை. காரணம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சிகிச்சைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தேன். உங்களில் நிறைய பேர் உதவி செஞ்சுருந்தீங்க. உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் 7ஆம் தேதி காலையில் எங்கள் அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டார். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பைக் ஆஃப் பண்ண பிறகு பைக்கோட சைலன்சர்லேருந்து டிக் டிக்னு சவுண்டு வருது, அதுக்கு என்ன காரணம், ஏதாவது பிரச்சனையானு கேட்டிருந்தார். பொதுவாக நம்ம பைக்கை ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வந்து நிறுத்தும் பொழுது இந்த டிக் டிக்னு சத்தம் வரும். காரணம் என்னன்னா, இன்ஜின்ல இருந்து வெளிவர சூடான எக்ஸாஸ்ட் கேஸ், அதாவது சூடான புகை, சைலன்சர் வழியா தான் வெளியே வரும். இந்த சைலன்சர் பைப் மாதிரி இதுக்குள்ளேயே இன்னொரு சைலன்சர் பைப் இருக்கும். தொடர்ந்து ஹாட்டான எக்ஸாஸ்ட் கேஸ், அதாவது சூடான புகை, சைலன்சர் வழியா வெளியே வரதால சைலன்சரும் சேர்ந்து சூடாயிடும். ஒரு சில சமயத்துல அந்த சைலன்சர் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலரா மாறுற அளவுக்கு சூடாகும். பொதுவாகவே இரும்பு, ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டல் எல்லாமே சூடானா எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மை இருக்கு, அதாவது விரிவடையும் தன்மை இருக்கு. அதே மாதிரி சூடான இந்த சைலன்சர் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். நம்ம பைக்கை ஆஃப் பண்ண பிறகு சூடான புகை வெளியே வர போறது இல்ல. சூடாயிருந்த சைலன்சர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சி ஆகும். அதனால எக்ஸ்பேண்ட் ஆன இந்த சைலன்சர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அதோட நார்மல் ஷேப்புக்கு வரும், அதாவது பழைய நிலைமைக்கு வரும். இந்த மாதிரி பெருசா இருந்த சைலன்சர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அதோடைய பழைய நிலைமைக்கு வரும்பொழுது வர சத்தம் தான் அந்த டிக் டிக்னு வர சத்தம். என்னடா சொல்ற, சுருங்கும் பொழுது எப்படிடா சத்தம் வரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் எழுந்துச்சுன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கங்க. அதை பெருசுப்படுத்திட்டு இப்ப பெருசு பண்ண அந்த பிளாஸ்டிக் கவரை சுருக்கும் பொழுது என்ன ஆகும், சுருங்குற சத்தம் வருதா, அதே மாதிரி தான் அந்த சைலன்சரில் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி சைலன்சர் சுருங்கும் பொழுது வர டிக் டிக் சத்தம் ஸ்டீல் சைலன்சரில் பெரும்பாலும் வரும். ஒரு சில பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் பைக்குகள்லையும் வரும். இப்போ வர மாடர்ன் பைக்குகளில் பவுடர் கோட்டிங் கொடுத்த சைலன்சர் இருக்கிறதால பெரும்பாலும் இந்த மாதிரி டிக் டிக் சத்தம் வரதில்லை. இந்த மாதிரி பைக் ஆஃப் பண்ண பிறகு சைலன்சர்லேருந்து சத்தம் வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மைலேஜ் குறையுமோ, இல்லை பிக்கப் குறையுமோ, இல்லை பைக்கில் ஏதோ ரிப்பேர் இருக்கோ அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. நன்றி.